ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரோராமன் சமையலில் இன்றைக்கி மூவர்ண இட்லி பண்ணியிருக்கேன். ட்ரை கலர் இட்லி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய தேசிய கொடியுடைய கலர்கள் இது வந்து நம்ம நேச்சுரலாக வந்து நான் செஞ்சுருக்கேன். எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்காமல் இயற்கையான முறையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பயன்படுத்தி தான் நான் வந்து இந்த இட்லி செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சாஃப்டாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிறைய நம்ம ஃபுட் கலர் சேர்க்கறத விட இது மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம க்ரீன் கலருக்கு நான் வந்து கொத்தமல்லியும் தூதுவலையும் கூடவே கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம க்ரீன் கலர் ரெடி ஆகிடும். ஒயிட் கலருக்கு நார்மலாக இருக்கிற இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலருக்கு வந்து நான் கேரட் ஒரு 3 கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் இதையும் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மூணு விதமான இட்லிக்கு மாவும் கூடவே அதுக்கு தேவையான பொருட்களும் ரெடியாக இருக்குது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து இந்த கொத்தமல்லியும் தூதுவலையும் நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம சேர்க்கலாம். ஆனால் அதை விட நம்ம லைட்டாக வந்து எண்ணெயில் இது மாதிரி வதக்கிட்டு அது சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் எப்பவுமே வந்து இது மாதிரி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சட்னி செஞ்சாலும் செய்வேன். இது நல்லா வந்து லைட்டாக வதங்கட்டும். கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துங்க. நான் முதல்ல சொல்லலை, சீரகம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும். அதனால் நிறைய வந்து நம்ம இது மாதிரி கீரையை சேர்க்கும்போது சீரகம் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. கொத்தமல்லியும் தூதுவலையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை. கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு க்ரீனாக இருக்கிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ரொம்பவும் வந்து வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக ஒரு நிமிஷம் அளவு வந்து வதங்கினா போதும். பாருங்கள் இப்போயே வந்து நம்மளுக்கு அந்த கலர் வந்து நல்லா டார்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கினாலே போதும். ரொம்பவும் வதங்கினா நம்மளுக்கு அந்த கலர் வந்து வதங்க வதங்க கொஞ்சம் பிளாக்காக ஆகிடும். ஒரு சில இலைகள்லாம் அப்படியே பிளாக் ஆகிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் க்ரீனாக இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு இட்லி வந்து மாவு கெட்டியாக இருக்கிறது தான் நல்லது. அதனால் கெட்டியாக அரைச்சிட்டு நல்லா நைஸாக தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையே சேர்த்து நல்லா நம்மளுக்கு இட்லியை தேவையான அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஆரஞ்சும் அதே மாதிரி நம்ம கேரட் வந்து ஏற்கனவே துருவி இருக்கிறதால நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் வந்து நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக இருந்ததுனால நான் திரும்பவும் வந்து 1-2 கேரட் எடுத்து துருவி சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது, அதனால் நான் வந்து திரும்ப 1-2 கேரட் சேர்த்தேன். இப்போ பாருங்கள் 3 வரண இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து ஸ்டவ்வில் வந்து இட்லி பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். தண்ணி விட்டு அது நல்லா சூடு ஆர்வத்துக்குள்ள நம்ம வந்து இட்லி வந்து பிளேட்டில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவை வந்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இட்லியை எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெந்து வதரும்போது ஒயிட் கலராக வந்து மாவு வந்து நம்ம நார்மல் இட்லி மாவு தான். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இட்லி பாதத்தில் இட்லி மாவு பதத்தில் விட்டுருக்கேன். ஆரஞ்சாக வந்து ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து நம்மளுக்கு வந்து இட்லி மாவு பதத்தில் இருந்தால் தான் அந்த நம்மளுக்கு அந்தந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ரொம்பவும் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி குழ குழப்பு தந்துடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக வந்துருக்கு இட்லி ரொம்பவே. இது வந்து வெந்துடுச்சுன்னா பார்க்கறதுக்கு நம்ம லைட்டாக தண்ணியை வந்து கையில் தொட்டுட்டு பார்க்கும்போது தெரியும். நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கி விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான
இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.